அமெரிக்காவுக்கு வந்த புதுசுல எப்பயுமே வெளியில போனா நானே கார் ஓட்டுறேன், இன்னைக்கு நீ கார் ஓட்டுமான்னு என் ஹஸ்பண்ட் கார் சாவியை கொடுக்க. சரி ஓகே, அதனால என்ன, நம்ம தான் தமிழ்நாட்டுல நல்லா தானே கார் ஓட்டுவோம், இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுட்டு இங்க யூஎஸ்ல 6 மாசம் வரைக்கும் நம்ம ஓட்டலாம்னா லீகல் இஷ்யூஸ் எல்லாம் எதுவும் வராது. நானும் கார்ல போய் உட்காந்துட்டேங்க. என்ன ஒரே ஒரு விஷயம், இங்க யூஎஸ்ஏ டிரைவிங் ஸ்டைல்ல ரைட்ல இருக்க விஷயம்லாம் லெஃப்ட்ல இருக்கும், லெஃப்ட்ல இருக்கலாம் ரைட்ல இருக்கும். சரி அதனால என்ன, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுற எக்ஸைட்மெண்ட்ல பரவாயில்ல ரைட்ல இருக்கலாம் லெஃப்ட்ல நினைச்சு அப்படியே ஓட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நானும் கார் எடுத்துட்டேங்க. அப்புறம் நாங்க சிக்னல பாத்து போ, ஸ்டாப் சைன்ல பாத்து போ, ஸ்கூல் ஜோன்ல மெதுவா போ, ஹார்ன் அடிக்காத, ஸ்பீட் லிமிட்ட பாத்து போ, ஒரு மைல்குள்ளார 4 தடவை ஸ்பீட் லிமிட் மாறினா நான் என்ன பண்றது, மிடில் என்ன போகாத போகாதன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு நான் லேன போட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்டா லெஃப்ட் அண்ட் ரைட் டர்ன் பண்றவங்க மட்டும் யூஸ் பண்றதுக்கா, சும்மாவே ரைட்னா லெஃப்ட்ல தான் போவோம், லெஃப்ட்னா ரைட்ல போவோம், இங்க என்னடா கீப் ரைட் கீப் ரைட்ங்கறாங்க, நமக்குலாம் கீப் லெஃப்ட்னு சொல்லி தான் பழக்கம். சரி இப்ப நான் எப்படி தான் போறதுன் கேட்டா நீ எப்படி வேணாலும் போமா, ஆனா முதல்ல லேனுக்குள்ளார போலனா பின்னாடி வர போலீஸ் நம்மள தான் துரத்திட்டு வந்து முதல்ல $100 ஃபைன் போட்டுருவான்னு சொல்ல, ஐயோ அவ்ளோ ஃபைன் பே பண்ணுமான்ற பயத்திலே எப்படியோ அப்படி இப்படி தடுமாறி ஓட்டிட்டு வந்து நிப்பாட்டிட்டேங்க. இதே மாதிரி 1 மாசம் பிராக்டீஸ் பண்ணி ஓட்டி யுஎஸ்ஏ டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டேங்க. பை.